நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் ஆகியோரது திருமணம் வருகிற ஜூன் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியில் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், இவர்களுடைய திருமணம் திருப்பதியில் நடைபெறுவதாக இருந்தது, இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? திருமணம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கௌதமி. அதாவது கடந்த 6 வருடங்களாக காதலில் இருந்த நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஆகியோர் அந்த ஜோடியின் காதல் வாழ்க்கை தற்போது திருமணத்தில் நிறைவடைய இருக்கிறது. அவர்கள் வருகிற 9ஆம் தேதி, அதாவது ஜூன் 9ஆம் தேதி காலையில் திருப்பதியில் திருமணம் செய்து கொள்கின்றனர். அதாவது இந்து முறைப்படி அங்கு காலையில் திருமணம் நடைபெறப் போகிறது. அதன் பிறகாக, அதாவது திருப்பதியில் நடைபெற போகும் திருமணம் அவர்கள் குடும்பத்தார் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய திருமணமாக இருக்க போகிறது. அதே சமயம் மாலை அன்று ஜூன் 9ஆம் தேதி மாலை கிட்டத்தட்ட 5 மணி அளவில் மகாலிபுரத்தில் நடைபெற இருக்கும் திருமணம் கிறிஸ்தவ முறைப்படி நடைபெற இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த திருமணத்தை தற்போது மகாபலிபுரத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு இந்த இரு திருமணங்களையுமே சரி, வேறு வேறு இடத்தில், அதாவது அந்த காலைக்கு நடைபெறக்கூடிய திருமணத்தை வேறு மண்டபங்களில் நடத்துவதற்கும் திட்டமிட்டனர். ஆனால் அதன் பிறகு திருப்பதி கோயில் மட்டும் அந்த திருமணத்தை முடித்து விடலாம் என்று தற்போது முடிவெடுத்திருக்கின்றனர். அதே போல வெளிநாடுகளுக்கு சென்று இந்த திருமணத்தை, அதாவது மாலை மகாபலிபுரத்தில் நடைபெற இருக்கும் திருமணத்தை வெளிநாடுகளில் நடத்துவதற்கும் மாலத்தீவில் நடத்துவதற்கும் கூட அவர்கள் திட்டமிட்டனர். ஆனால் பலரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்தின் காரணமாக இங்கு சென்னை மகாபலிபுரத்திலேயே தற்போது ஏற்பாடு செய்திருக்கின்றன. மகாபலிபுரம் நடைபெறவிருக்கும் திருமணம் மற்றும் அதன் பிறகு நடைபெறக்கூடிய பார்ட்டியை பொறுத்தவரையிலும் அதற்கு தென்னிந்திய சினிமாவில் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாராவுக்கு இதுவரை பழக்கமான அனைவருக்கும் பத்திரிகை வைக்கப்பட இருக்கிறது. அனைவரையும் அங்கு எதிர்பார்க்கிறோம் என அவர்கள் ஏற்கனவே தெரிவித்தனர். கடந்த 1 வருடத்திற்கு முன்பு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது நயன்தாரா அவர்கள் அவரது நிச்சயதார்த்தம் நடைபெற்று முடிந்ததையும் அவரது மோதிரத்தையும் காட்டியிருந்தார். அப்போது சொல்லும் போதே கூட தங்களது திருமணம் நிச்சயதார்த்தத்தை போல யாரும் இல்லாமல் நடைபெறாது, கண்டிப்பாக எங்களது திருமணம் மிகப்பெரிய அளவில் அனைத்து நண்பர்களையும் அழைத்து நாங்கள் நடத்துவோம் என்று அப்போது நயன்தாரா குறிப்பிட்டிருந்தார். அதே போலவே இந்த திருமணத்திற்கும் நயன்தாராவுக்கு மிகவும் நெருக்கமான, அதே சமயம் அவரது நலன் விரும்பியாக இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர்கள் முதற்கொண்டு தற்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நடிகர்கள் வரை அனைவருக்கும் எவ்வித பாரபட்சமும் இன்றி அனைவருக்கும் பத்திரிகை வைக்கப்பட இருக்கிறது. எனவே ஏற்கனவே விக்னேஷ் சிவன் தற்போது தொடர்ந்து தமிழ் சினிமாவில் படங்கள் இயக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் அவரது நட்பு ஓட்டமும் மிகப்பெரியதாக இருக்கிறது. அதே போல நயன்தாராவுக்கு நாம் சொல்ல தேவையில்லை, அவர் தென்னிந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக இருக்கிறார். எனவே இந்த திருமணம் ஜூன் 9ஆம் தேதி மாலை மகாபலிபுரத்தில் நடைபெற போகும் திருமணம் தான் இந்தியாவில் அன்று முழுவதும் மிக முக்கியமாக தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலும் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை கௌதம். உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.